பழங்குடியின சமூகத்திலிருந்து படித்து முன்னேறி உயர்ந்த பொறுப்புக்கு வரும் மாணவர்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தெலுங்கானாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் ஆசிபதாத், மகாபூபாபாத் ஆகிய மாவட்டங்களில் ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தெலுங்கானாவின் பத்ராஜலத்தின் சம்மக்கா சாராலம்மா ஜன்ஜாதி சம்மேளனத்தின் நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்களின் கலை கலாச்சாரங்களை அவர் பாராட்டி பேசினார். மத்திய சுற்றுலாத்துறை பிரசாத் என்ற திட்டத்தின் மூலம் உள்ளூர் மக்களின் வேலை வாய்ப்புகளை பெருக்க மேற்கொண்டுள்ள திட்டத்தினை அவர் பாராட்டியுள்ளார். சம்மக்கா சாராலம்மா போன்ற பழங்குடியின திருவிழாக்கள் பழங்குடியின மக்களின் கலாச்சார பெருமைகளை வலுப்படுத்துவதற்கு உதவும் என்று அவர் தெரிவித்தார். जो ट्रेवल बच्चे जिन परिवार से आते हैं पिता माता उनके लिए बहुत उम्मीदें रखते हैं। मैं बच्चों को कहना चाहूँगी कि बिना कोई समय गंवाते हुए अपने पढ़ाई जारी रखें। सरकार उनके साथ है, वो आगे बढ़े। आगे बढ़ने से खुद तो सशक्त बनेंगे ही, उनके परिवार तो सशक्त बनेगा ही, समाज सशक्त बनेगा, साथ ही साथ देश आगे बढ़ेगा। முன்னதாக குடியரசுத் தலைவர் பத்ராஜலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சீதாராமச்சந்திர சுவாமி திருக்கோவிலில் வழிபாடு மேற்கொண்டார். அப்போது மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி ஆகியோர் உடனிருந்தனர்.